அம்மா, நான் வாசு கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி மீனாட்சிக்கும் சுப்புவுக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன். இனி மீனாட்சிக்கு கொடுத்த வாக்குப்படி அவளுக்கும் முத்துப்பாண்டிக்கும் கல்யாணத்தை நடத்திட்டேன்னா போதும். அதுக்கப்புறம் உங்க கண்டிஷன் படி நான் மீனாட்சி கிட்ட மன்னிப்பும் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் நிம்மதியா உங்க அஸ்திய கங்கையில கரைப்பேம்மா. இது நிச்சயமா நடக்கும், நான் நடத்தி காட்டுவேன். இதுக்கு தடையா யார் வந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்.